ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களே. சிவம் என்றால் அன்பு என்று பொருள். இவர் மும்மூர்த்திகளில் ஒருவர். சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர். அவர் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி. தன்னை வருந்தி அழைக்கும் பக்தர்களுக்கு உடனே காட்சி தரும் ஒரே கடவுள். சிவனின் அருளை பெறுவது மிக எளிது. ஆனால் அதே சமயம் பக்தர்கள் செய்யும் சிறு தவறை கூட ஈசன் பொறுத்து கொள்ள மாட்டார். சிவன் அருவம் உருவம் அரு உருவம் என்று மூன்று வடிவங்களில் இருக்கிறார். சிவபெருமான் நம்மோடு இருக்கும்போது ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் போது நீங்கள் உடனேயே சிவ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். சிவ ஆலயங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். சிவபெருமான் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தும் சில முக்கியமான அறிகுறிகளைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கம்பாஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதிர்காலத்தை அறியும் சக்தி. சிவனின் அருள் இருக்கும் நபர்களால் எதிர்காலத்தை முன்கூட்டியே துல்லியமாக அறிய முடியும். நமது வீட்டிலோ அல்லது உறவினர்கள் மத்தியிலோ ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தாலோ அல்லது சுப காரியங்கள் நிகழ்ந்தாலோ அதை முன்கூட்டியே உணரும் சக்தி நம்மில் சிலருக்கு இயற்கையாகவே இருக்கும். இது சிவனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் முக்கிய அறிகுறி. சில சமயங்களில் கனவில் கூட எதிர்காலத்தை அவர்களால் பார்க்க முடியும். நமது உடலில் உள்ள ஆத்மசக்தியானது இறைசக்தியோடு இணையும் போதுதான் இது போன்ற அறிகுறிகள் நமக்கு தோன்றும். தினமும் சிவனை நினைத்து தியானம் செய்யும் நபர்களுக்கு இந்த சக்தியானது விரைவிலேயே கைவிடப்பெறும். சில சமயங்களில் சாமானிய மக்களுக்கும் இது போன்ற சக்திகள் காணப்படுகின்றன. சத்திய வாக்கு. நண்பர்களே, நமது கிராமங்களில் சிலருக்கு கருணாக்கு இருப்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் உடனே பழிக்கும். உன்னோட நாக்கு கருணாக்கு என்று பலரும் அவர்களை குற்றம் சொல்வதுண்டு. ஆனால் கருணாக்கு இல்லாத சில நபர்கள் மனதில் பட்டதை எதேச்சையாக சொல்லும் போது அதுவும் பழித்துவிடும். இது போன்ற நபர்களுக்கு சிவனின் அருள் இருக்கிறது. எனவேதான் இது போன்ற சாதாரண நபர்கள் சொல்லும் வாக்கானது உடனே பழிக்கிறது. பிரம்மமூர்த்தத்தை உணரும் சக்தி. பிரம்மமூர்த்தம் என்பது காலை 4:30 முதல் 6 வரைக்கு இடைப்பட்ட நேரமாகும். மனதின் பிரச்சனைகளை அகற்றவும் இறைவனின் அன்பில் மனதை நிலைநிறுத்தவும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் பிரம்மமூர்த்தம். இந்த பிரம்மமூர்த்த சமயத்தில்தான் சிவனை பிரம்மதேவர் வழிபடுவார். சிவனின் அருள் பெற்ற நபர்கள் என்னதான் அசதியாக உறங்கினாலும் கூட இந்த பிரம்மமூர்த்த சமயத்தில் துல்லியமாக அவர்களால் எழ முடியும். ஒருவேளை உங்களால் பிரம்மமூர்த்தத்தை உணர முடிந்தால் நீங்கள் ஈசனின் அருள் பெற்றவர் என்பது 100% உண்மை. பிரம்மமூர்த்தத்தில் எழும் நபர்கள் ஒன்று சிவன் கோவிலுக்கு போய் ஈசனை வழிபட வேண்டும். இல்லை என்றால் பூஜை அறையில் அமைதியாக உட்கார்ந்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து வரலாம். பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தல். சில சமயங்களில் நமது வாழ்க்கையில் என்னதான் செய்வது என்று அறியாமல் வெளி பிதுங்கும் நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். எங்கு பார்த்தாலும் நமது வாழ்க்கையில் பிரச்சனையும் கஷ்டமும் நிறைந்திருக்கும். இருந்தாலும் சிவனின் அனுகிரகம் நமக்கு இருந்தால் மலையளவு பிரச்சனை வந்தாலும் கூட அது பனி போல் கரைந்துவிடும். ஒருவேளை தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதற்கு தீர்வு காணும் வழி உடனுக்குடன் நமக்கு கிடைக்கும். சந்தோஷமும் அமைதியும் நிறைந்தவர்களின் மனதில் ஈசன் எப்போதும் குடியிருப்பார். கனவு தரிசனம். நாம் சில சமயங்களில் நம் கனவில் இறைவனை தரிசனம் செய்வோம். சிவலிங்கத்தின் மீது சலாபிஷேகம் செய்வதை போல் கனவு கண்டால் அது மிகவும் நல்லது. சிவபெருமான் ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே இது போன்ற தரிசனத்தை தருகிறார். சிவபெருமானின் அடையாளங்களான ருத்ராட்சம், நந்தி போன்றவற்றை கனவில் கண்டாலும் ஈசனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது என்று அர்த்தம். இது போன்ற அறிகுறிகளை நீங்கள் கனவில் கண்டால் கட்டாயமாக சிவ வழிபாடை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். சிவபக்தர்களில் ஒரு சில நபர்களுக்கு இது போன்ற அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம். நண்பர்களே, இதற்காக சிவனின் அருள் உங்களுக்கு இல்லை என்று தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எல்லா பக்தர்களுமே சிவனின் அன்புக்குரியவர்கள்தான். சந்தேகத்தோடு அரைமனிதாக சிவனை வணங்காமல் முழு மனதோடு ஈசனை நம்பினால் இது போன்ற அறிகுறிகள் கண்டிப்பாக உங்களுக்கும் தென்படும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி.